ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸில் சேவ் எர்த் சேவ் என்வாயர்மெண்ட் இது ரிலேட்டடாக ஒரு போஸ்டர் மேக்கிங் எப்படி ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ஓவியம் வரையறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஆயில் பேஸ்டல், கிரையான்ஸ், கலர் பென்சில், ஒயிட் கலர் திக் சார்ட். இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திக் சார்ட்டில் ஃபோர் சைட் நீங்கள் டேப் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த பூமி எப்படி வரையணுன்றத ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எனி ஆப்ஜெக்ட் சர்க்கிள் ஷேப்ஸ் இருக்கக்கூடிய காம்பஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பூமியை வந்து ரெண்டு கையும் வந்து தாங்கி பிடிச்சிட்ருக்க மாதிரி இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த ஃபிங்கர்லாம் கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஒன் சைடு பாருங்கள், ஃபிங்கர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதுக்கான மெத்தட் நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு கிளியராக புரியும். இது வந்து ஆஃபாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எர்த் வந்து ஆஃபாக டிவைட் பண்ணி இதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன் டைம் டூ டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ட்ராயிங் ஈஸியாக உங்களால் அழகாக ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு ஃபேக்ட்ரிலாம் இருக்க மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்கொயர் ஷேப்ஸ், ரெக்டாங்கிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஷேப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃபேக்ட்ரி அழகாக ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணலாம். ரைட் சைடில் பாருங்கள், காற்றலைகள், விண்மில் இதெல்லாம் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். சோலார் பேனல். நெக்ஸ்ட், சென்டர் பிளேஸில் ஒரு ட்ரீ வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சிம்பிளாக டிஃப்ரெண்ட் ஆஃப் ட்ரீஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். இதில் இருக்க மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த ட்ரீலாம் வந்து பட்டு போன மாதிரி கிளைகள் மட்டும் இருக்கிற மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் சைடு வந்து நம்ம க்ரீனிஷாக இருக்க மாதிரி, லெஃப்ட் சைடில் சன்ரைஸ் இந்த எஃபெக்டில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய சில ஆப்ஜெக்ட் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சில சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் இந்த பூமியில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். சுற்றுச்சூழலை பாதுகாக்க, பூமியை காப்பாற்ற நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து கான்செப்டை வந்து க்ரியேட் ஆகும். இப்போ ட்ராயிங் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிட்டோம். இது சிடி மார்க்கரில் அவுட்லைன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பர்மனன்ட் மார்க்கர், சிடி மார்க்கர் இதை யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் வந்து க்ரியேட் பண்ணலாம். நல்லா கவனிங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக பொறுமையாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த சர்க்கிள் ஷேப் கர்வ் லைனில் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ட்ரீக்கான பார்ட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய சில ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து அவுட்லைன் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அவுட்லைன் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இதுதான் ஃபைனல் அவுட்புட். நீங்கள் பண்ணது அவுட்லைன் தான் வந்து பிரைட்டாக நம்மளுக்கு போஸ்டர் மேக்கிங் அழகாக க்ரியேட் ஆகும். பென்சிலில் மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம இந்த சிடி மார்க்கர், பர்மனன்ட் மார்க்கரில் பண்ணுற அந்த அவுட்லைன் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பொறுமையாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அவுட்லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபிங்கர், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபிங்கர், இது எல்லாமே கரெக்டாக சேஞ்சஸ் கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ட்ரீக்கான டீட்டெயில்ஸ் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த காற்றலைகள், இந்த கர்வ் லைனில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி ட்ராயிங் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு சோலார் பேனல், இதில் இருக்கக்கூடிய லைன் பேட்டர்ன்ஸ் கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபேக்ட்ரி டீட்டெயில்ஸ், ஸ்லாண்டிங் லைன், ஸ்ட்ரைட் லைன், இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த லைனுக்கான டீட்டெயில்ஸ் அழகாக உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அவுட்லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம அவுட்லைன் தேவையான இடத்துல வந்து கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் பேஸ்டலில் ரெட் கலர், ஆரஞ்ச் கரெக்டான ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன், கரெக்டாக கவனிங்க. சன்கான அந்த ஃபீல் வந்து கரெக்டாக ஒரு சர்க்கிள் ஷேப்ஸில் ஆட் பண்ணி எல்லோ கலர் ஆரஞ்சோடு மர்ஜ் பண்ணுறேன். இந்த மர்ஜிங் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஹேண்டில் யூஸ் பண்ணி மர்ஜ் பண்ணலாம். இல்லை காட்டன் கிளாத், டிஷ்யூ பேப்பர், பட்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் மர்ஜ் பண்ணலாம். இந்த ட்ரீக்கான டீட்டெயில்ஸ் நல்லா கவனிங்க, கலர் பென்சிலில் ஷார்ப்பாக நீங்கள் பண்ணலாம். இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து ஷார்ப்பாக அழகாக தெரியணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரொம்ப பிரைட்டாக நம்மளுக்கு அழகாக க்ரியேட் ஆகும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் பேக்ட்ராப் இந்த சன்னுடைய கலர் லைட் எல்லோ, லைட்டனிங்கை மர்ஜ் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ஆரஞ்ச் கரெக்டான ரேஷியோவில் அப்ளை பண்ணி ஹேண்டில் நீங்கள் மர்ஜ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த சன்ரைஸ்க்கான அந்த ஃபீல் வந்து அழகாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த சன்கன் எஃபெக்ட் லைட்டாக நம்ம எல்லோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ட்ரீ டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டு போன மாதிரி, இப்போ ஃபேக்ட்ரி இந்த கழிவு நீரில் இருக்கக்கூடிய தண்ணியில் எதுவுமே வந்து எந்த ஜீவன உயிர் வாழாது, அது மரமாக இருந்தாலும் சரி எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி. வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கான்செப்ட் வந்து ஆஃப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேக்ட்ரி டீட்டெயில்ஸ்லாம் 3D மாடல் எஃபெக்டில் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஷேடிங்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்த பூமி இதை பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி ஆரஞ்சு கலரில் லைட்டாக நீங்கள் மர்ஜ் பண்ணுங்கள். ஒன் சைட் பாருங்கள், இந்த ஃபிங்கரில் வந்து லைட்டாக நீங்கள் சாண்டல் கலர் ஆட் பண்ணுங்கள், ஆரஞ்சு சாண்டல் கரெக்டாக ஆட் பண்ணி மர்ஜ் பண்ணிங்கன்னா முடியும் ஃபிங்கருக்கான டீட்டெயில்ஸ் பியூட்டிஃபுல் அழகாக கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ட்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு டிஃப்ரென்ஸ் நீங்கள் காமிக்கணும். லெஃப்ட் சைடில் ப்ரௌனிஷாக இருக்க மாதிரி, அதாவது பட்டு போன மாதிரி அந்த ஃபீல் நம்ம வந்து கொண்டு வரணும் ட்ரீயில். ரைட் சைடில் பிரைட்டாக இருக்க மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகேவா, கரெக்டாக நீங்கள் மர்ஜ் பண்ணுங்கள். லைட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் ரைட் சைடில் நம்ம கலர் ஃபில் பண்ணலாம். ஸ்கையுடைய கலர் லைட் ப்ளூ, ஓகே டார்க் ப்ளூ, இந்த கார்னரில் டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ நம்ம மர்ஜ் பண்ணி ஷேடிங் எஃபெக்ட் அழகாக க்ரியேட் பண்ணலாம். கரெக்டாக கவனிங்க. ட்ரீயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கலர் ஃபில் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரைட் சைடில் இருக்கக்கூடிய ட்ரீ லைட் எல்லோ, லைட் க்ரீன் கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக மர்ஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டார்க் க்ரீன், அப்புறம் டார்க் ப்ளூ. இப்போ பாருங்கள், இந்த 4 கலர்ஸ் நம்ம வந்து லைட்டிங் மீடியம் டார்க் கரெக்டாக நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். இதே சேம் டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 3D மாடல் எஃபெக்ட் பியூட்டிஃபுல் அழகாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஓகே, பேக்ட்ராப் வந்து மவுண்டன் இருக்க மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லைட் எல்லோ அண்ட் லைட் க்ரீன், அதே சேம் டார்க் க்ரீன் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மவுண்டன் அந்த ஃபீல் வந்து லைட்டாக மர்ஜ் ஆகும், ரொம்ப டார்க்காக தெரியக்கூடாது. நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பேக் சைடில் இருக்கக்கூடிய சில சப்ஜெக்டில் வந்து லைட்டாக மைனூடாக தெரிகிற மாதிரி நம்ம கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீ வந்து பிரைட்டாக தெரியணும். ஓகே, சேம் அதே டெக்னிக்ஸ் தான். இப்போ ஹவுஸுடைய கலர் ரெட் அண்ட் ஆரஞ்ச், டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து போஸ்டர் மேக்கிங் பிரைட்டாக அழகாக தெரியணுன்றதுக்காக இந்த கலர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு கவனிங்க, ரைட் சைடில் இருக்கக்கூடிய எர்த் அந்த பூமியுடைய பார்ட் வந்து என்ன பண்ணுறது, கலர் ஃபீல் பண்ணலாம், எல்லோ அண்ட் லைட் க்ரீன், டார்க் க்ரீன், பசுமையான ஒரு ஃபீல் வந்து இதில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே, ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பட்டு போன மாதிரி வறட்சியான ஒரு ஃபீல், அனைத்து ஜீவராசிகளும் உயிர் எழுந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து ஃபேக்டரி இன்க்ளூட் ஆகுது. ஹேண்டெல்லாம் பார்த்திங்க, ஃபிங்கர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் இதனுடைய லைஃபு. இந்த மாதிரி இல்லாமல் நம்ம க்ரீனிஷாக எப்படி இருக்கணுன்றதுக்கான ஒரு கான்செப்ட் தான் அது. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த வாட்டர் எஃபெக்ட்லாம் வந்து ப்ரௌன் கலரில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ப்ரௌன் கலர் லைட்டாக நீங்கள் மர்ஜ் பண்ணி ஒயிட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரியலிஸ்டிக்கான அந்த ஷேடிங் எஃபெக்ட் பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் ஆகும். ஓகே, ஒவ்வொரு பார்ட்டும் ரொம்ப டைம் எடுத்து இதில் என்னென்ன கலர் இன்க்ளூட் ஆகிருக்குன்ட்டு ஷேடிங் எஃபெக்ட்லாம் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ரைட் சைட் பாருங்கள், இப்போ ரைட் சைடில் நம்ம வந்து லைட் ப்ளூ வாட்டர்லாம் வந்து ரொம்ப விசாலமாக அழகாக பறந்து விரிந்து இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து இதில் நம்ம கொண்டு வர போகிறோம். லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். சென்ட்ரல் பிளேஸில் இந்த ஒயிட் அப்படின்னு நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா ஒயிட் கிரையான்ஸ் எடுத்து லைட்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மர்ஜிங் எஃபெக்ட் பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் ஆகும். ஏன் லைட்டிங் அங்கே விட்டுருக்கு அப்படின்னா அப்போ தான் 3D மாடலில் தெரியும். லைட், மீடியம், டார்க் இது எல்லாமே கரெக்டாக நம்ம ஷேடிங்கை கரெக்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டார்க் ப்ளூ கார்னர் மட்டும் நான் ஆட் பண்ணி மர்ஜ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எங்கெல்லாம் க்ரீனிஷாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல எல்லோ, லைட் க்ரீன், டார்க் க்ரீன் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி மர்ஜ் பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் க்ரீன் அப்ளை பண்ணக்கூடாது, இந்தமாதிரி லைட், டார்க், மீடியம் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ இந்த ஃபிங்கரில் பார்த்திங்க அப்படின்னா சாண்டல் கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் லைட் கலர், இதில் ஒவ்வொரு கலரும் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து 2 or 3 கலர்ஸ் நம்ம இதில் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் ஒயிட்டோடு சேர்ந்து லைட்டாக நான் மர்ஜ் பண்ணுறேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கலர் பென்சிலில் லைட்டாக நம்ம ஷேடிங் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபிங்கரில் இருக்கக்கூடிய லைன்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கலர் பென்சிலில் நம்ம ஆட் பண்ணலாம். பிளாக், ப்ரௌன், இல்லை ஷெட்லர் பென்சில், கிளாஸ் மார்க், எந்த பென்சில் உங்கள்கிட்ட இருந்தாலும் அந்த பென்சில் யூஸ் பண்ணி ஆயில் பேஸ்டலில் டைரெக்டாக நீங்கள் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ், இந்த லேண்டு எஃபெக்ட் இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும். லைன்ஸ் இன்க்ளூட் பண்ணணும்னா கலர் பென்சிலில் நீங்கள் லைன் ஆட் பண்ணலாம். இப்போ கீழே வந்து பாட்டம் இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் எஃபெக்ட், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ நம்ம ஆட் பண்ணி மர்ஜ் பண்ணலாம். கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் மர்ஜ் பண்ணுங்கள். லைட் அண்ட் டார்க் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆயில் பேஸ்டலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். கலர் வந்து கரெக்டாக நீங்கள் மர்ஜ் பண்ணணும். இப்போ லைட் ப்ளூ, ஒயிட், டார்க் ப்ளூ கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் மிக்சிங் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ சில டீட்டெயில்ஸ், கிளாஸ் மார்க், பென்சில், க்ரேயான்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி ரொம்ப பொறுமையாக கரெக்டாக நீங்கள் பேக் ட்ராப் மட்டும் லைட்டாக நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி மர்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூவில் சப்ஜெக்ட் மட்டும் பிரைட்டாக தெரியும். ஓகே, பேக் ட்ராப் எந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு சப்ஜெக்ட் அழகாக தெரியும். இப்போ நம்ம டேப் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். கவனிங்க, இந்த 4 சைடு இருக்கக்கூடிய டேப் நம்ம பியூட்டிஃபுல் அழகாக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கரெக்ஷன், ஏதாச்சும் க்ளவுட் எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ளவுட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெயிண்ட்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். லைட்டாக நீங்கள் ஒயிட் அப்ளை பண்ணி மர்ஜ் பண்ணலாம். அக்கர்லி கலர் பெயிண்ட், போஸ்டர் கலர், எனி மீடியா யூஸ் பண்ணி நீங்கள் கலர்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சட் மீடியாவில் நீங்கள் இது ஒர்க் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப அட்ராக்ஷனாக அழகாக தெரியும். பேக் ட்ராப் க்ளவுட் எஃபெக்ட்லாம் கரெக்டாக நீங்கள் லைட் அண்ட் டார்க்கில் கரெக்டாக நீங்கள் மர்ஜ் பண்ணுங்கள். இது மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சில சப்ஜெக்ட் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு பேர்டு வந்து அழகாக பறக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் லெட்டர் ஆர் அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் அழகாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். கொஞ்சம் ரியல் ஃபீல் நம்மளுக்கு கொண்டு வரும். ஓகே, பசுமையாக ரொம்ப க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி ரைட் சைடில் வந்து நம்ம கொண்டு வரணும். ஓகே, நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க
இந்த பூமியை பாதுகாக்க நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் மரம் நடுதல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை கான்செப்டாக பேஸ் பண்ணி நம்ம இந்த ஒர்க் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த போஸ்டர் மேக்கிங்கில் நன்மைகள் தீமைகள், ஓகே, எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, எதெல்லாம் நம்ம செய்யணுன்றதுக்கான ஒரு கான்செப்ட் வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் போஸ்டர், ஆர்ட் கண்டெஸ்ட், ஓவிய போட்டிக்கான ஓவியங்கள் எல்லாமே நம்மளுடைய விக்ரம் எம்எஃப்ஏ யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஓவியத்தில் திறமையுடைய மாணவர்கள் இந்த ஓவியங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஓவிய போட்டியில் கலந்துக்குங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.